Hello，Hello，
Thank you.
வித்தியாசப்படலாம், மாறலாம். ஆனால் மரணம் என்பது மாறக்கூடாத, மாற்ற முடியாத, தவிர்க்க முடியாத, தப்பிக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கிறது. சரியாக இந்த யதார்த்தத்திலிருந்து நாம் விடுதல முடியாத சூழ்நிலையில் நாம் அதை நோக்கித்தான் செல்ல வேண்டியது நமக்கு. ஆனால் இந்த மரணத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு தொடக்கமாக திறக்கும் இடையே நிகழ்கின்ற நிகழ்வுகள், இந்த சம்பவங்கள் தவிர்க்க முடியாத இந்த மரணத்தை நாம் எப்படி அணுகுகின்றோம் என்கின்ற அந்த அணுகுமுறையை நமக்கு சொல்லுங்க. Gracias.
அடிப்படையிலே இந்த மரணம் புக்கிக்கின்ற ஒரு மரணம் அல்ல, மாறாக இது கொண்டாடுகின்றது. ஏற்கனவே சொந்த கண்களால் ஆண்டும் என்ற நிச்சயத்தை ஆண்டு
Thank you.
வாழ்வே. Thank you.
expectation now. Whoever wants to come. Kasiya, Kasiya, come on. Admit bench na admit kurtutaru na. Bodo. அந்த காரணம் போறீங்களா? அப்படி போங்க. அதுதான் நான் சொன்னேன். இவங்க உள்ள கொஞ்சம் முன்னாடி போங்க. சரி விடுங்க போய் பார்த்து
நினைக்கிறேன் அபி குமார் கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டிருக்கிறார். நித்திரையடைந்தவர்களின் முதற் பலன் அவரே. மனிதனால் மரணம் உண்டானது போல மரித்தோரின் உயிர் தெழுதலும் மனிதனால் உண்டானது. ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பயப்படாதே, முதலும் இறுதியுமானவர் நானே. ஜீவனுள்ளவரும் மறித்து போனவரும் நானே. இதோ என்றென்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொலாப்புக்கு பயப்படுவேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை சேர்க்கும். தபம் செய்வோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் இறங்கி அதை நம்பிக்கை ஏற்படுத்தியாய் பரிசுத்தப்படுத்துகிறேன். உயிர் தழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற உண்மையிலே தர்மையான தாயார் இடையே பாருகிறார் என்று நாங்கள் நம்புகிறபடியே உடைய சரீரத்திற்கு இக்கல்லறையை இளைப்பாறுபடமாக்குவதற்கு உண்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவரே, இவருக்கு நிச்சய இளைப்பாறுதல் அருள்வீராக. நீங்கா வெளிச்சம் இவர் மேல் பிரகாசிப்பதாக.
ஆத்மாவை சர்வ வல்லமை உள்ள கடவுளும் மிகுந்த இரக்கத்தினாலே தம்மிடத்தில் சேர்த்து கொள்ள சித்தமானபடியினால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்தத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்புதமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரப்பாக மறுரூபப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாய் நம்பி நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் புழுதிக்கு புழுதியாயும் பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவே தேவரீர் மகிமையின் ராஜா, நீரே பிதாவுடைய நித்திய சுதன். ஆகையால் உமது வெளியேற பெற்ற ரத்தத்தால் நீர் மீட்டுக் கொண்ட உமது அடியாருக்கு சகாயம் செய்ய உண்மை வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை நித்திய மகிமையிலே உடைய பரிசுத்த நாமங்களோடு சேர்த்துக் கொள்ளும். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்போது சமாதானத்தோடு போக விடுகிறீர். உமது ரட்சணத்தை என் கண்கள் கண்டன. பின்பு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது ஆண்டவருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பு நின்று இழைப்பார்வார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும் என்று ஆவியானவரும் சொல்லுகிறார் என்னது. எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, சகல ஆறுதலுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கின்றவரே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறிப்பதே இல்லை. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர் என்றைக்கும் மரணம் என்பது எங்கள் வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஆண்டவருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இவ்வுலகத்தின் பாடுகளிலிருந்து விடுதலை பெற்று விண்ணக வாழ்வின் இன்பத்தில் அவர்கள் திளைக்கின்றார்கள். அருமையான தாயார், அவர்கள் இந்த உலகத்திலே நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளின் மகளையும் குடும்பத்தையும் ஆண்டவரே நேகரை தனக்கு ஆதாயப்படுத்தி கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இழப்பிலே துயரமும் துக்கமும் அடைந்து கலல் இருந்து அடியவர்களுக்கு ஆண்டவர் வீட்டின் மகிழ்ச்சியிலே இவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த ஆறுதலை முழுமைப்படுத்திக் கொள்ள கிருபை செய்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கும் ஒரு காலம் உண்டு, அதற்கு உகந்த வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்துக் கொள்ளவும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய எதிர்பார்ப்புக்கு உகந்தவர்களாக உருவாக்கி கொள்ளவும் கிருபை செய்யும். திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் இந்த மன்றாட்டை தாழ்மையோடு எழுதுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராக இயேசுவின் திருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரே அனைவரோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் இடைப்பாறுதலை பெற்றிருக்கின்ற அருமையான தாயாரோடும் அவருடைய ஆண்மையிலே பார்க்கிறோம். தேங்க்யூ.
பேரு கேரன். அதே மாசம் கடந்த மாசம் போயிடும் பாக்ஸ் போயிடும் நெக்ஸ்ட்
Thank you.